மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான டெண்டரை கோரியுள்ளது மத்திய அரசு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஹாசினி, மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கான டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 33 மாதங்களில் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டு 18 செப்டம்பருக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்த்தோமேயானால் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கடந்த 2015 பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டு 2018 ஜூனில் மதுரை தோப்பூரிடம் தெரிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 6 மாதங்கள் கழித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையிலே 2019 பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்த வேளையிலே மதுரை எய்ம்ஸுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. 1264 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் அதன் மதிப்பு தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த வண்ணம் இருந்த நிலையிலே மொத்த நிதி சேவையில் 82% தொகையானது ஜெய்கா நிறுவனம் மூலம் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்தோமேனால் எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கட்டுமானத்திற்கான டெண்டர் மற்றும் டிசைன்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 222.47 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸுக்கான கட்டிடப் பணிகள் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டதோடு 870 படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனை சிகிச்சை வளாகம் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைக்கான 30 படுக்கைகளுடன் கூடிய அறை, 150 MBBS மாணாக்கர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிலும் வகையிலான வகுப்பறைகள், ஆடிட்டோரியம், உணவகம், மாணாக்கர்களுக்கான தங்கும் விடுதிகள், இயக்குநர்களுக்கான தங்கும் இல்லம், உணவகம், பணியாளர்களுக்கான வீடுகள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அக்டோபர் 2020க்குள்ளாக எய்ம்ஸ் பணிகள் முடிக்கப்படும் என்ற ஒப்பந்தம் தெரிவித்த நிலையில் கட்டுமான பணிகள் எப்போது துவங்கும் என்று தற்போது வரை அறிவிப்பு வரவில்லை. ஹாசினி,